இந்த பாடல் தமிழக முதல்வருடைய செவியிலும் ஒழிக்கும் ஒழித்தால் அது வேற விதமா எதிரொலிக்கும் நிச்சயமா அவருடைய அன்பும் அவருடைய ஆதரவும் எனக்கு இருக்கும் அப்படின்னா அதாவது ஏங்க சொன்னாக்க வந்து காங்கிரஸ் வாங்களா தமிழ்லையும் அதெல்லாம் இல்லங்க நான் நாட்டை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்னுடைய வீட்டை பத்தி பேசுறதுக்கோ ஒரு நிமிஷம் பேசுறது அவர் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு நான் இதை தவிர்க்கிறேன் இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இந்த இந்த பிரஸ் மீட்டிங்கை நீங்க வேற விதமா திசை திருப்பி உங்களுடைய நான் வந்து ஒரு பொது நலத்துக்காக ஒரு நாட்டு நலத்துக்காக என்னுடைய தேசத்துக்காக என்ன முதல்ல இந்திய தேசம் சொன்னா ரூபா நோட்டை வைக்கிறோம் ரூபா நோட்ல தமிழோட செத்து இந்தியும் தானே இருக்கு ரூபா நோட்ல அத்தனை மொழியும் இருக்குல்ல நம்ம இந்தி இல்லாம வாழ்ந்துட முடியுமா ட்ரெயின்ல வந்து இந்தி இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்தியில ட்ரெயின்ல ஏறாம போயிடுமா டெல்லி தலைநகர் இந்தி பேசுறாங்க போகாம இருந்துட முடியுமா பாம்பே பினான்சியல் கேபிட்டலே பாம்பே அங்கதான் இந்தி படம் எடுக்கணும் இந்தி இது இருக்கணும்

தானாடா விட்டாலும் தன் தசையாடும் சொல்கிற மாதிரியா நான் சொல்ல தெரியல பழமொழி என்னை வந்து ரெண்டு தடவை பார்த்த அது என்னோட மனசில் வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை அவர் விட வயதில் மூத்தவர் அதாவது இந்த கேள்வியை கேட்டது என் இனிய நண்பர் தினமலர் மீனாட்சி சுந்தரம் அதெல்லாம் சுந்தரம் என் பேரனுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான் சுந்தரம் படிப்பதற்கு இறைவன் அவன் எனக்கு கொடுத்தான் நடிப்பதற்கு ஒரு சுதந்திரம் கை குழந்தையாக பிறந்ததுலேருந்து அஞ்சு வருஷமாக நான் ப படத்துக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே இந்த ட்ரம்ஸ் தான் ட்ரம்ஸு ஒரு ட்ரம்மில் அப்படி எப்படி அடிக்கணும் அப்படியே ட்ரம்ஸு சொல்லி கொடுத்து அதான் அழுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் டிஆர் ரெக்கார்ட்ஸில் இருந்து அவனை வச்சு தான் படம் அவனை அத்தனை பாட்டு டான்ஸ் பண்ணுவான் அவங்க 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 சிம்பு மாமா சிலம்பரசனுடைய ஐஎம்எல்டெல்லா ஸ்டார் நான் சூப்பர் ஸ்டார்னா டான்ஸ்னால் கால் பின்னும் இது ப பா பாரத தேச பாட்டு அடக்கி வாசிச்சிருக்கான் குத்து சாங்காக எல்லா பாட்டும் அத்தனை ஆக்டர்ஸோட சாங்கும் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் சார் பாட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட பாட்டாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாட்டாக இருக்கட்டும் நம்ம சூப்பர் ஆக்டர் கமலோட பாட்டாக இருக்கட்டும் அவர் அவங்க மாமா சிம்பு சார் பாட்டாக இருக்கட்டும் இல்லை தனுஷ் சார் பாட்டாக இருக்கட்டும் சூர்யா சார் பாட்டாக இருக்கட்டும் நம்ம கார்த்திக் சார் பாட்டாக இருக்கட்டும் எல்லாம் நான் நான் பாகுபாடே பார்க்க மாட்டேன் அத்தனை பேருடைய பாட்டியும் போட்டு என் பெருனுக்கு டான்ஸ் ஏன்னா ஹீ இஸ் காமன் ஃபார் ஆல் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்து அவரை தான் அறிமுகப்படுத்தி பேன் இண்டியா லெவலில் படம் எடுக்கிறதா இருந்தோம் நிகில் முருகனுக்கு தெரியும் அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இடையில் பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்கேன் டிஆர் சிம் டிஆர் அண்டு சிம்பு கடலை பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தேன் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அத்தனை பாட்டில் கட் பண்ணிட்டேன் படத்துக்கே அத்தனை பாட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து துப்பாக்கி எடுத்து சுப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அதே நேரத்தில் ஒரு காதலை பற்றி ஒரு இசையோட மியூசிக்கல் லவ் ஸ்டோரி கொடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உடம்பு சிலம்படிச்சேன் ஆனால் மறுபடியும் இன்றைக்கி வந்து வந்தே வந்தே மாதிரி எனக்கு ஒரு புதிய தெம்பு கூட்டியிருக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒருபான சொத்துக்கு ஒரு சூறு பதனும் என்னுடைய பேரன் ஒரு சின்ன ஒரு ஜிம் பெருசாக அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனாலும் இறைவன் இந்த பாரத தேசத்துக்காக உள்ள இந்த பாட்டில் அந்த பையன் நடித்ததை ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இதுதான் என்ன எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாபு சொன்ன மாதிரி நான் யார் யாரோ பல நடிகர்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் என் மகன் சிலம்பரசன் என் மகன் குரலரசன் அவர்களோடு க அவர்களுடைய பிடித்து நான் ஒருதலை ராகத்தில் நான் சுயம்பா வந்தேன் சுயம்பா நட போட்டேன் அப்புறம் என் மகன் சிலம்பு கைப்பிடித்து நடந்தேன் சிலம்பு குரலரசன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய நான் பெற்றெடுத்த மகள் தமிழ் இலக்கியா இலக்கியல தமிழ் இலக்கியா என்ற பெயர் வைத்தேனே தமிழ் இலக்கியா இன்றெடுத்த அந்த மகன் ஜேசன் டிஆர் ஜேசன் அவனை அறிமுகப்படுத்த வேணா அவன் தாத்தா நீ மட்டும் பாடுறீங்களே தாத்தா எனக்கு ஒரு சின்ன பண்ண என்ன ஆர்வம் விளையும் பயிர் முளையிலே சொல்லுவாங்க அந்த ஆர்வம் நீ குத்து பாட்டு எடுக்கிற பேரன் நான் தாத்தா தத்தா ஜி பாரதம் நான் ஆக்ட் பண்றேன் அந்த இதை பார்க்கும்போது கடவுள் இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் அதனால் அந்த இறைவன் இருக்கின்ற காரணத்தால் தான் கலை என்னுடைய குடும்பத்தில் இருக்குது கலை என்கிட்ட மட்டும் இல்லை என் மனைவி உஷா ராஜேந்தர் அவங்களும் ஒரு நாட்டிய பரம்பரையில் வந்தவங்க பூபால் நாயுடு என்ற அவங்களுடைய அப்பா வந்து ஒரு பெரிய நாட்டிய மாமியதை நூற்றி எட்டு கர்ணாச கற்று கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து புரட்சித் தலைவர் மறைந்து விட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அரசவின் அத்திகையாக இருந்த சொர்ணமிகுடைய தங்கச்சி தான் உஷா ராஜேந்தர் உஷா என்னுடைய மனைவி அவர் இன்றெடுத்த பிள்ளைங்க தான் சிலம்பரசன் குரலரசன் தமிழ் இலக்கியா அந்த அந்த வாரிசு அந்த வம்சம் அந்த அம்சத்தோட சேர்ந்து என் மகள் தமிழ் இலக்கிய ஈன்றெடுத்த மகன் தான் இந்த ஜேசன் அவனை வந்து இதில் நடிக்க வச்சத எனக்கு இறைவன் கொடுத்த எல்லாம் வந்து அந்த முருகன் இப்போ நிக்கில் முருகன் வந்த மாதிரி எங்க வீட்டு வேலை நடித்த அவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு எல்லாமே அந்த முருகன் தான் இப்போ அதனால தான் பிஆர் கூட நிக்கில் முருகன் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர்றாரு அதனால வேற நீ கேட்ட கேள்விக்கு இந்தியாவுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக எந்த பாடலை பண்ண போறீங்க அதை வந்து இந்த ப்ரெஸ்லேயே தினகரனில் இருக்கக்கூடிய காலத்திலேருந்து தேவராஜனுக்கு நண்பர் அவர் வைத்திருப்பதும் தாடி நான் வைத்திருப்பதும் தாடி என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் எதையோ மனதில் வைத்து நாடி அவர் பார்க்க நினைக்கிறார் என்னுடைய நாடி அவர் பார்க்க நினைப்பது நாடி ஆனால் இந்த கேள்வி கேட்பதால் நான் போக மாட்டேன் வாடி நான் போக மாட்டேன் ஓடி அவர் நான் பதில் சொல்ல வருகிறேன் அவருடைய எண்ணத்தை தேடி என்னொன்று முதல்ல இந்திய தேசம் சொன்னால் ரூபா நோட்டை வைக்கிறோம் ரூபா நோட்டில் தமிழோட செத்து இந்தியும் தானே இருக்கு ரூபா நோட்டில் அத்தனை மொழியும் இருக்குல்ல நம்ம இந்தி இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா ட்ரெயினில் வந்து இந்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்தியில் ட்ரெயினில் ஏறாமல் போயிடுமா டெல்லி தலைநகரம் இந்தி பேசுறாங்க போகாமல் இருந்துட முடியுமா பாம்பே ஃபினான்ஷியல் கேபிட்டலே பாம்பே அங்கே ரொம்ப இந்தி படம் எடுக்கணும் இந்தி இது இருக்கணும் இந்தியா சார் இந்தி என்பது வேற இன்னைக்கு உலகத்தில் அத்தனை இடத்துல போய் ஈழத் தமிழர்கள் ஏன் அத்தனை மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஈழத் தமிழர்கள் தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னோட முன்னோடி அவர்கள் தான் நான் வந்து என்னுடைய பாரத தேசத்துக்கு பண்ணிட்டேன் ஏங்க பாரத தேசத்துக்கு பாடும்போது கூட டிஆர் எந்த பண்ணோடு செல்கின்றேன் என் பண்ணோடு நான் நான் கொண்ட இந்த கண்ணோடு என் பார்வையோடு என் பார்வையோடு பார்த்தீங்கன்னா துஷ்மனோ பாத்தீங்கன்னா நகி டரேங்கே சத்ருவோங்கே ஆக நகி நிச்சேங்க ஜண்டை சம்பாங்க காத்த நீந்து கவாங்கே இந்தி இந்தி மத்தி சீக்கிரம்

ஆனால் அது என்ன தான் தமிழில் அத்தனை வருஷமா ஒருதலை ராகத்திலேருந்து நான் இது குழந்தை பாடும் பாலாட்டுன்னு பாடின என்ன இந்த குழந்தை மாதிரி இந்த என்னை தூக்கி தாளாட்டினது இந்த தமிழ்நாடு தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினதே இந்த தென்னக ஆந்திரா தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினதே இந்த கர்நாடகா பெங்களூர் தானே சார் என்னை தூக்கி தாளாட்டினதே அந்த கேரள கரை தானே சார் மலையாளம் தானே சார் இந்த திராவிடின் மொழிகள் தானே சார் இந்திக்கு போகிறதுக்கு எனக்கு இப்போ தான் இந்த பேன் இண்டியா படம்லாம் ராஜமௌழி இப்போ பொன்னியின் செல்வன் கூட அதுக்கு முன்னாடியே பாம்பேலேயே நம்ம போயிட்டார் நம்ம மணிரத்னம் சார்லாம் அந்த படங்கள்லாம் போகிறது இன்றைக்கி காந்தாரா கேஜிஎஃப் இதெல்லாம் போகுல அதோடு சேர்ந்து நம்மளும் அப்படியே டிராவல் பண்ணணும் என் பேரனோட ட்ராவல் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன் இதுக்கிடையில் நிச்சயமாக என்னுடைய தாய் நாட்டுக்காக என்னுடைய தாய்மொழிக்காக என்னுடைய தமிழ் தேசத்துக்காக நல்ல வேறு விஷயம் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் அதை இந்த ப்ரெஸ் மீட்டிலே

பாரத் தேஷ் அம்மாரா சார் எனக்கு இந்தி தோடா தோடா மாலுமே இந்தி அத்திக் கரையாந்தி சீக்கிரா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில்

अभी जहा मिट्टी नहीं गई दिल की तमन्ना मेरी जिंदगी आ संतुम में प्यार नैनो में प्यार सबनों में प्यार धड़कन में प्यार प्यार कभी ही मरता नहीं अंजाम उसे डरता नहीं अनेक अंकली के हाँ ले? ले। हाँ हा?

நீங்கள் பாம்பே போய் கொலிவோட பார்த்துருக்கீங்களா தாராவி பார்த்துருக்கீங்களா டெல்லியில் எவ்வளோ தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா ஹைடராபாத்தில் எத்தனை தமிழ் போர்டு காட்டணும் பார்க்குறீங்களா எங்கெங்கே சார் நான் இந்தியாவில் உலகத்தையே சுற்றி வந்தவன் இன்றைக்கி நான் நியூயார்க்கில் போனேன் சார் எனக்கு த த நியூயார்க்கு தமிழ்ச்சங்கம் மட்டும் ஆதரவு கொடுத்தாங்களா அவ்வளோ ஆதரவு தமிழ்ச்சங்கம் கொடுத்தது அங்கே ஒன்றும் இல்லை டாக்டர் மகேஷ்னு ஒரு கர்நாடகா எனக்கு என்ன சப்போர்ட்டு தெரியுமா தன்னுடைய உள்ளத்தில் சார் அவருடைய இல்லத்தையே என்னை கொடுத்து தங்க வச்சார் சார் கர்நாடகா சார் எத்தனை நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் எத்தனை பேர் எத்தனை கேரளைட் எத்தனை மலையாளம் பேசக்கூடிய மக்கள் எத்தனை தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்போ தாயாக ஃபீல் பண்ண அமாரா தேஷ் இந்தியா ஐ எம் ஏ இண்டியன் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் எனக்கு அன்னைக்கு அமெரிக்காவில் எத்தனை நியூயார்க்கில் எத்தனை இந்தியர்கள் என்னை தமிழன்னு மட்டும் பார்க்கல இந்தியனாக அவ்வளோ சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு புள்ளரிக்குதியா இந்த அந்த அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து மரிஜன் எடுத்த மாதிரி வந்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் பாடி இருக்கேன் நான் டூ போட்டு பாடலையா ஒரிஜினா பாடி இருக்கேன் நான் இதெல்லாம் இல்லாம என்னோட ஊடகம் மட்டுமே போறதுன்னு எந்த இதுமே தமிழ்நாடு சிறுமுதலீட்டு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தை நம்ம ஒரு ஒரு அன்பு மனித ஒருத்தர் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரூக் பாய் இருந்தால் போறோம் பாபு கணேஷ் இருந்தால் போகிறோம் என்னுடைய ஊடகம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு பிஆர்ஓ கூப்பிட்டு நான் இப்படி சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய இந்த இது என்னுடைய நார்மல் ஸ்டேஜ் சார் ஸ்டெயில் சார் இந்த பாட்டு இல்ல இல்ல இந்த பாட்டு அதுக்கப்புறம் ரீச் ஆன பிறகு எப்படிங்கிறது என் கையில இல்ல சார் இறைவின் கையில சார் நான் பாட்டை வெளியிட்டுட்டேன் சார் நான் இப்ப தமிழக இன்னொன்னு இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப இருந்தப்ப ரெண்டு தடவை வந்து என்ன வந்து பார்த்தது அன்புக்குரிய அண்ணன் தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் என்பதை விட என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அரசு என்னுடைய குருநாதர் என்னுடைய கலை உலக குரு குருநாதர் என்னுடைய அரசியல் குருநாதர் அவருடைய புதல்வன் இன்றைய முதல் அவருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் அவர் வந்து என்னை வந்து நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பிறப்பு செயலாளர் நான் திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நான் உடம்பு சரியில்லுன்னு சொன்னோன்னே விட்டாலும் தன் தசையாடும் சொல்கிற மாதிரியா நான் சொல்ல தெரியல அது பழமொழி என்னை வந்து ரெண்டு தடவை பார்த்தார் அது என்னோட மனசில் வந்து ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை அவர் என்னை விட வயதில் மூத்தவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நான் இந்த பாட்டை வெளியிட்ருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை என்னுடைய நான் வந்து இப்போ அவருக்கு நண்பராக இருந்திருக்கேன் இப்போ என்னோடய மகன் சிலம்பரசன் வந்து விந்து தண்ணிந்ததுக்காடு படத்துக்கு வந்து தம்பி உதயநிதி வந்து என் பையனுக்கு நண்பராக இருக்கார் நான் அப்பா நான் அவங்க கலைஞருடைய காலத்தில் கலைஞருக்கு நான் நெருக்கமான இதாக இருந்தேன் அவரோட அன்பு தம்பியாக இருந்தேன் அவரோட சிஷியனாக இருந்தேன் அவ அப்படி இருந்தப்போ வந்து நான் வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்தப்போ இளைஞர் நிதி செயலாளராக அன்புக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் இருந்தார் அப்போ அவருக்கு எனக்கு ஒரு நட்பு நட்பு இருந்தது இன்றைக்கி அவரோட அந்த நட்பு இன்றைக்கி என் மகன் வந்து அவரோட பையன் உதயநிதியோட அதனால் பா அவர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா அவர் தான் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய அத்தனை தடவை ஃபோன் பண்ணி பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தார் அவர் அவர் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படி உள்ள அவங்க இந்த பாட்டை கேட்டாக்கா நிச்சயமாக அவருக்கு தெரியும் டிஆர் வந்து நான் ம மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மதங்கள் வேறு நானே போட்டிருக்கேன் பாருங்கள் மதங்கள் வேறு இனங்கள் வேறு கலைகள் வேறு நிறங்கள் இனங்கள் வேறு நிறங்கள் வேறு கலைகள் வேறு எல்லாத்தையும் வேற்றுமையிலும் ஒற்றுமை நல்ல கருத்து தான் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக இந்த பாடல் தமிழக முதல்வருடைய காத செவியிலும் ஒழிக்கும் ஒழித்தால் அது வேறு விதமாக எதிரொலிக்கும் நிச்சயமாக அவருடைய அன்பும் அவருடைய ஆதரவும் எனக்கு இருக்கும் என்று நம்புகின்றது அப்படி கிடையாது சார் முதல்ல நான் அறிமுகப்படுத்தி உருவாக்கி விட்டு மோல்டு பண்ண பிறகு தானே சார் மோல்டு பண்ண பிறகு தானே வந்து ஒரு நகையை கூட கோல்டை கூட அப்படியே நகையாக பண்ண பிறகு தான் அது வந்து வேறு ஜுவல்லர்ஸில் வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க அது மாதிரி முதல்ல உருவாக்குறேன் உருவா இப்போ கருவாக்கி இருக்கிறேன் அடுத்து உருவாக்குறேன்

நம்மளுடைய ஷா இருக்காரு அவர் தான் வந்து ஹென்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஷா தான் அந்த படத்தை வந்து டப் பண்ணுறாரு அந்த ரோஜா படத்தோட சாங்கை ஏ அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாட்டை அதை போய் அதை டப் பண்ணி அந்த பாட்டு பி கே மிஸ்ரா என்னோட நண்பர் தான் அவர் தான் அதுக்கு பாடலை வந்து புனையரத்துக்கு வந்து பாடல் எழுதுறாரு அவர் எழுதி அந்த பாட்டு ஹிட்டாகி அதில் ஊன்றி தான் சார் பாம்பே கூட எடுக்கிறாரு இதற்கெல்லாம் முன்னோடின்னு சொல்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு வந்து அது வந்து மணிரத்னத்துக்கு சேரும் இதற்கு இந்த இந்த ஆல் இண்டியா அளவில் கொண்டு போய் இன்னைக்கு இந்த உலக அளவத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்தது இன்னைக்கு ராஜமௌழி சார் அதே மாதிரி கேஜிஎஃப் சார் கன்னடத்தில் இவர்களெல்லாம் அவர்களை என்னுடைய காந்தாரா அந்த படமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் என்னுடைய முன்னோடி என்று ட்ரிபிளாராக இருக்கட்டும் இதெல்லாம் இதெல்லாம் முன்னோடியாக நான் கருதுகிறேன் இது இன்னொன்று நாங்கள் திரையுலக ஜாம்பவான்கள்லாம் நாங்களே சாரே ஒரு ஜாம்பவான் தானே சார் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நான் அப்படிலாம் இல்லை நாங்கள் என்னுடைய என்னுடைய நெருங்கிய வட்டாரத்து நண்பர்களை வைத்துக்கிட்டு நான் இது பண்ணுறேன்னு தவிர நான் வேற யாருமே நான் வேற யாருமே இன்னும் விஐபிலாம் விஐ கூப்பிடணும் இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டை வந்து பல பேர்கிட்ட போட்டு காமிச்சு பல பேருடைய ஒப்பீனியன் வாங்கி இது பண்ண போனோன்னு என்னோட பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர் அவர் முன்னோட்டமாக சில விஷயங்கள் எடுத்திருக்காரு சில விஷயம் பாபு கணேஷ் எடுத்திருக்காரு

இந்த சீக்கிர காகவும் ஏன்னா எங்க கா போடணும் இப்ப ஆஜ்கா எம்எல்ஏ படத்தோட டைட்டில் அங்க கா போடணும் டி ராஜேந்தர் கா ஸ்ரீலிங் என்ன இது என்ன முதல்ல வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லக்கூட எதுக்கு கா பாரத மாதா அது ஃபிமேனின் ஜெண்டர் உஸ்கேலியே பாரத மாதா கி பாரத மாதாவுக்கு ஜே ஜே என்பது என்பதே ஆனால் அதெல்லாம் கிடையாது சார் நீங்களா அது அதை உண்மையிலே சார் அதை காயின் பண்ணி இன்னைக்கு மாண்புமிகு இந்திய பிரதமர் மோடிஜி அந்த பாரத மாதா கி ஜேன்னு சொல்கிற அந்த கணீர் குரல் சார் அவர் வேற கட்சியாக இருக்கலாம் அவர் வந்து பாரத அவர் வந்து பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் நான் பாரதிய ஜனதா தான் வாஜ்பாய் காலத்துலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருந்தப்போ நான் பாரதிய ஜனதாவில் வாஜ்பாயோடயே நான் இதாக இருந்தவன் அதே மாதிரி ஜனதா காலத்தில் நான் வந்து விபி சிங்கோட இதாக இருந்தேன் அதனால எனக்கு இந்தி அந்த பீரியட்லேருந்து மாலுமே நடக்குமா என்னொன்னு ஒரு நிமிஷம் நான் நிக்கில் முருகன் விரும்பினேன் நான் நாட்டை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்னுடைய வீட்டை பற்றி பேசுறதுக்கோ அது 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 மட்டும் ஒரு நிமிஷம் பேசுறது இந்த சிம் அவர் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கு நான் இதை தவிர்க்கிறேன் இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இந்த இந்த ப்ரெஸ் மீட்டிங்கை நீங்கள் வேறு விதமாக திசை திருப்பி உங்களுடைய நான் வந்து ஒரு பொது நலத்துக்காக ஒரு நாட்டு நலத்துக்காக என்னுடைய தேசத்துக்காக என்னுடைய இந்தியன் என்னுடைய இந்தியன் ஆர்மிக்காக இந்திய தேசத்துக்காக இந்திய மண்ணுக்காக தேச என்ன நேஷனல் இன்டகிரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக மத நல்லிணக்கத்துக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு கேள்வி கேட்டாக்க எழுந்திருச்சு அப்படியே கிச்சு கிச்சு கிச்சின்னு பதிலே சொல்லாமல் போகக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகும் பாட்டு பாடிட்டு உங்களை மதித்து உங்களை தேடி வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன எம்பாரேசிங் பண்ணாதீங்க நண்பா